வந்து அப்பா அம்மா தான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது, அப்பா அம்மா மூலியமாக தான் கடவுளை பார்க்குறோம். இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மட்டும்தான். யாருக்கும் எந்த தேவையும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறது இந்த குடும்பத்தில் அவங்க தான். அம்மா அங்கே சாப்பிட்டு பார்க்குறதே ரேரு. அம்மா அங்கே வந்து சாப்பிடுவாங்களேன்றதே நமக்கு நம்ம யாராவது ஒரு நாள் அம்மா நீ சாப்பிட்டியா நம்ம கேட்டிருப்போம். மனசார நம்ம வந்து எதுவும் டப்புன்னு சாப்பிடுவோம், டைம் ஆச்சுமா போயிட்டு வருமானு போவோமே தவிர என்னைக்காவது கேட்போம் அம்மா சாப்பிட்டு நீ சாப்பிட்டே இல்லை உனக்கு இருக்கா இல்லையா நம்ம இது பண்ணுவோம். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே இப்போயுமே கண் கலங்க வைக்கும். ஏன்னா எந்த வீட்லேயும் எந்த அம்மாவும் சரி வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டோ யார் வந்தாலோ சாப்பாடு போட்டுட்டு அப்பா கொஞ்சம் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சாப்பிடட்டும் நான் இப்போ தான்ப்பா சாப்பிட்டேன்னு சொல்லி உள்ளே போய் தண்ணி குடிப்பாங்க, அப்புறம் செஞ்சு சாப்பிட்றாங்க ஒரு டீயே போட்டு குடிப்பாங்களே தவிர மறுபடியும் சாப்பாடு இருப்பா அவங்க அவங்களெலாம் சாப்பிடலப்பா கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு இருக்குன்னு இதுவரையும் எந்த தாய் சொல்லி நான் கேட்டது கிடையாது. அவங்க மனசார எனக்கு இப்போ ஆசைலாம் என் அம்மா அப்பா உட்கார வச்சு சோறு போடணும்னு அது எல்லா பிள்ளைங்களும் அதை பண்ணுங்கள். தயவுசெய்து யாரையும் யாரும் விட்டுறாதீங்க.